வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட டிடக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 24 படி சொல்லியிருக்காங்க என்னென்ன டிடக்ஷன்ஸ் வந்து இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபார்மா ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இதுதான் பாருங்க. நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடச்சிரும், அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த முனிசிபல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி பெய்ட் பை த ஓனராக இருக்கணும். அண்ட் இது வந்து பெய்ட் டியூரிங் த இயர், அந்த இயரில் கண்டிப்பாக பே பண்ணியிருக்கணும், அவுட்ஸ்டாண்டிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் அதை மைனஸ் பண்ண பிறகு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். அண்ட் இந்த நெட் ஆனுவல் வேல்யூவில் நம்ம வந்து 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக அலோவ் பண்ணலாம். ஓகேவா, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு அண்ட் டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு. அண்ட் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் வேல்யூவே நில்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிடக்ஷன் எதுலேருந்து கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அது பண்ண வேண்டிய அவசியம் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு கிடையாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடு, இது பார்த்திங்கன்னா செக்ஷன் 24 சப்செக்ஷன் பியில். ஓகே, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு லோன், ஓகே, இதில் தான் வந்து எப்படி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி லோன் பாரோ பண்ணால் டிடக்ஷன் அலோவ் பண்ணலாம், அண்ட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு எப்படி, டீம் டு பி லெட் அவுட்னா எப்படி அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இதை மைனஸ் பண்ண பிறகு நமக்கு கிடைக்கிறது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி அண்ட் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், இப்போ இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கும் டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் நம்ம டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிடக்ஷன் நமக்கு அலோட், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் 24A அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடில் வந்து 24B படி இந்த ரெண்டு டிடக்ஷனுமே இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கும் டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கும் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்றது என்னென்னா 30% ஆஃப் என்ஏவி. ஓகே, நெட் என்ஏவின்றது என்னது, நெட் ஆனுவல் வேல்யூ, அதில் அப்படியே இர்ரெஸ்பெக்டிவ். ஓகே, அவங்க வந்து என்ன வேணால் செலவு பண்ணியிருக்கட்டுமே, ஆனால் வந்து 30% ஸ்டாண்டர்டாக டிடக்ஷன் கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வேறு எதுக்கும் அவர் ரிப்பேர் பண்ணா இல்லை வேறு ஏதோ நான் சார்ஜஸ் வந்து அதுக்காக பண்ணியிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டிக்காக செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஓகே, ஜஸ்ட்டு என்னென்னா ஃப்ளாட் ரேட்டாக ஒரு 30% வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடு இருக்கு இல்லையா, இது வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியும் டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கும் எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை. ஓகே, என்ன அமௌண்ட் அவங்க வந்து பே பண்ணுறாங்களோ இன்ட்ரெஸ்ட் லோன் பாரோ பண்ணதுக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பர்ச்சேஸ்க்காக இருக்கட்டும், ஓகே, இல்லை வந்து வேறு ஏதாவது திங்ஸ்க்காக அவங்க லோன் பாரோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே ரெஸ்ட்ரிக் பண்ணாமல் என்ன ஆக்சுவலாக அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நம்மளால் இங்கே சப்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, அதாவது ஆக்சுவலாக அவங்க பே பண்ணியிருக்க இன்ட்ரெஸ்ட், ஓகே, அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் அவங்க பே பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயரில் என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது ப்ளஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு அலோடு, அதுக்கு லிமிட் எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனால் இதை வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் என்னன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்காது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு என்ஏவியே இங்கே நில்லா இருக்குது அப்படின்றதுனால இங்கே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எதுலேருந்து கேல்குலேட் பண்ணுவோம், நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து தான் கேல்குலேட் பண்ணுவோம். இங்கே நெட் ஆனுவல் வேல்யூவே நில், ஸோ அங்கே கிடைக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடு, ஓகே, இதை தான் நம்ம வந்து இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் கிளைம் பண்ண முடியும். ஓகே, இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு லிமிட் இருக்குது, அதாவது 1-2 lakh ஆர் ஆக்சுவல் விச்எவர் இஸ் லெஸ். ஓகே, இதுவே வந்து 30,000 ஆர் ஆக்சுவல் விச்எவர் இஸ் லெஸ். ஓகே, எந்த கேட்டகரிக்கு 2 lakh அண்ட் எந்த கேட்டகரிக்கு 30,000 அப்படின்றது இருக்குது. ஓகேவா, அதாவது இப்போது இந்த 4 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ இவங்க வந்து அவைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh rupees ஆர் ஆக்சுவல், ஆக்சுவலாக என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது இருக்கும் இல்லையா, அப்போ விச்எவர் இஸ் லெஸ் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்க முடியும் டிடக்ஷனாக. அது என்னென்ன கண்டிஷன் இருக்குது இந்த 2 lakh கிளைம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லோன் பார்த்தீங்களா ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/99 இவங்க வாங்கியிருக்கணும்,
அதாவது அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவோ வாங்கின லோன் வந்து இந்த 1499 அப்புறம் அவசியம் இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 lakh லிமிட் கிடையாது, 30,000 லிமிட்டில் போயிடுவாங்க. ஓகே, அண்ட் இது வந்து ஒன்லி ஃபார் பர்ச்சேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருக்கணும். ஓகே, இந்த லிமிட் 2 lakh அவைல் பண்ணணும் அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ்க்காகவோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ மட்டும்தான் இதை வாங்கியிருக்கணும் அந்த லோனை. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லெண்டர், இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோன் இந்த பர்பஸ்க்காக, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ண போகிறாங்க இல்லையா, அப்போ அந்த வாங்கின லோன் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இல்லை இந்த பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக அப்படின்ற காரணத்துக்காக வாங்கியிருக்கோன்ட்டு லெண்டார்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதாவது இவங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த வீடோ பர்பஸ்க்காக பர்ச்சேஸ்க்காகவோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ வாங்கின லோன் அப்படின்றது லெண்டர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடு எத்தனை வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லோன் போரோ பண்ணி 5 இயர்ஸ்க்குள்ளே அந்த கம்ப்ளீஷன் முடிஞ்சிருக்கணும். அந்த வீடை பற்றின பர்ச்சேஸாக இருக்கட்டும் இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் 5 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 4 இன்ஃபர்மேஷனையும் 4 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் சீலிங் 2 lakh. ஓகே, இல்லை அதை விட அவங்க கம்மியாக செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட், ஓகே, அப்போ வந்து 2 lakh வரைக்கும் வாங்க முடியும். இல்லைன்னா ஆக்சுவலாக ஸ்பெண்ட் என்னமோ விச்எவர் இஸ் லெஸ் வந்து இவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம் இந்த 24B படி. ஓகே, இப்போ எப்போ 30,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் போரோட் பிஃபோர் 1499. ஓகேவா, 1499 முன்ன லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 30,000 மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பேர் ரெனோவேஷன் எது வேணால் இருக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பர்ச்சேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான், இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் ரெனுவேஷன் இருந்தால் கூட இந்த 30,000 அவங்க கிளைம் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லெண்டர், இங்கேயும் வந்து சர்டிஃபிகேட் ஃப்ரம் லெண்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். அதாவது லோன் போரோட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1499 இருக்கா, ஓகே, ஒன்லி ஃபார் பர்ச்சேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்கியிருக்காங்களா லோன், ஓகே, அந்த சர்டிஃபிகேட் ஃப்ரம் லெண்டர் இருக்கா, கம்ப்ளீஷன் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கா, அதாவது லோன் போரோ பண்ண 5 இயர்ஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷனும் பர்ச்சேஸும் முடிஞ்சிருச்சா அப்படின்றத பார்க்கணும். பார்த்து இந்த 4 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகியிருந்ததுன்னா அவங்க வந்து எலிஜிபிள் டு கெட் தி ஆக்சுவல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆர் 2 lakh rupees விச் எவர் இஸ் லெஸ், ரெண்டுத்தில் எது கம்மியோ அதை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாவே அவங்க என்னென்னா 30,000 கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. ஒன்று இந்த 2 lakh கேட்டகரி, இன்னொன்று வந்து 30,000 கேட்டகரி தான். ஓகே, இந்த 2 lakh கேட்டகரி மேக்ஸிமம் லிமிட், இல்லைன்னா இந்த 30,000 மேக்ஸிமம் லிமிட் கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. ஓகேவா, இதில் வந்து ரிப்பேராக இருக்கலாம் இல்லை ரெனோவேஷனாக கூட இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்னென்னு பார்த்தோம், நம்ம 30% ஆஃப் த நெட் ஆனுவல் வேல்யூவாக இருக்கணும். அண்ட் இது வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா நெட் ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நில்லா தான் இருக்கும். ஓகே, அண்ட் இது டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன், இந்த லோனே தான் வந்து நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இப்போ ரெண்டாக இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்ன்ட்டு ரெண்டு இருக்குது. ஓகே, அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீடை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்கு முன்னாடியே லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அப்போ வந்து அவங்க கிளைம் பண்ண முடியாது இந்த டிடக்ஷனை, அதாவது வீடு வாங்கின பிறக்கோ வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறக்கோ தான் அதுலேருந்து இன்கம் வரப்போகுது, அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி கட்டினாங்க இல்லையா, லோனை வாங்கிட்டுருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே, அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5, அதாவது 1/5 இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். 5 வருஷத்துக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டை அவங்களால வந்து கிளைம் பண்ணிக்க முடியும்.
ஓகே. அதாவது வீடு கட்டிட்டாங்க, கட்டினதுக்கு முன்னாடியே அவங்க லோன் வாங்கியாச்சு, அந்த லோன் வாங்கின இன்ட்ரெஸ்ட்டை இன்கம் வந்த பிறகு தான் செட் ஆஃப் பண்ண முடியும் இல்லையா, டிடக்ஷன் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம்னா, அப்போ கட்டின இன்ட்ரெஸ்ட்டை வீடு கட்டினதுக்கு அப்புறம் இவங்க வந்து டிடக்ஷனாக காமிச்சுக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு காமிச்சுக்கலாம்னா 5 இயர்ஸ்க்கு. அப்போ அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் என்னென்னா 1/5 1/5 சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷமும் அவங்க 5 வருஷத்துக்கு காமிச்சிக்க முடியும் அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டை. ஓகே, அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேட் ஆஃப் போரோயிங்லேருந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ஆர் அதாவது அந்த கம்ப்யூட்டேஷன் போடுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹவுஸ் அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர் வரைக்கும், அதாவது March 31st. ஓகே, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் முடிக்கிறாங்க 2005ல். அப்போ வந்து March 2005 வரைக்கும் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணலாம், இல்லை அந்த ரீபேமெண்ட் ஆஃப் லோனோட டேட் விச் எவர் இஸ் ஏர்லியர், எது ரெண்டுத்தில் சீக்கிரம் முடியுதோ, அதாவது லோன் போரோ பண்ண டேட்டு அதுலேருந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன் டேட் ஏர்லியராக வந்தால் அந்த டேட் வரைக்கும் இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லோன் போரோ பண்ண டேட்டு ஓகே அந்த கம்ப்ளீஷன் வருது இல்லையா அதுக்கு முந்தின 31st March அது வரைக்கும் அவங்க வந்து எது ஏர்லியராக வருதோ. இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்ன்றது எப்படி கமன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் போரோயிங் அதாவது லோனு வாங்கின நாள் ஓகே, அதுக்கப்புறம் எது ஏர்லியர் அதாவது ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டேட்டில் எந்த டேட் ஏர்லியராக வருதோ அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகே, அது என்ன ரெண்டு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ஓகேவா, டேட்டை வந்திருக்கோம் இல்லையா நீங்கள் லோனை ரீபே பண்ண டேட்டு அந்த டேட்டு, அப்படி இல்லைன்னா அதாவது கம்ப்ளீஷன் ஆகுது இல்லையா பில்டிங்கையோ இல்லை ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ அதுக்கு முந்தின மார்ச் ஓகே 31st March இம்மீடியட்லி ப்ரியார் டு த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அக்விசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது புரியும். இதை வந்து நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். இதை வந்து 5 equal installmentக்கு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெலவெண்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் வந்து எதா பே பண்ணியிருக்காங்களா, அதுதான் வந்து இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட். அதாவது வீடு கட்டினதுக்கு அப்புறம் இல்லை வீடை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கரண்ட் இயரில், அதாவது இன்ட்ரெஸ்ட் பர்டைனிங் டு த ரெலவெண்ட் இயர் ஓகே, அந்த ரெலவெண்ட் இயரில் பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டிடக்ஷனில் நமக்கு ரெண்டு டிடக்ஷன், ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோடு. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோட ரெண்டாக இருக்குது, ஒன்று ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்ட்டு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.